வணக்கம். இன்னைக்கு வீடியோல லீனியர் அல்ஜிப்ரால அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு வெக்டர் ஸ்பேஸ்னா என்ன, ஃபீல்ட்லாம் என்ன அப்படின்னு தெரியணும். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இல்லைன்னா மேக்ஸ் லெக்சர்ஸில் வெக்டர் ஸ்பேஸ் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். ஓகேங்களா, வெக்டர் ஸ்பேஸ்க்குள்ளே இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத டயக்ராம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், V1 வெக்டார் V2 வெக்டார் போட்டிருக்கேன் இல்லைங்களா. V1 வெக்டார் V2 வெக்டார் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஆங்கிள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ ஆங்கிள் இருக்குன்னா இந்த ரெண்டு வெக்டாருக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த V1 வெக்டாருடைய லென்த் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி இந்த V1 V2 வெக்டாருக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், லென்த் ஆஃப் அ வெக்டார், அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ வெக்டார்ஸ், ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வெக்டார் ஸ்பேஸில். ஓகேங்களா, அதாவது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து என்னென்னா நம்ம வெக்டார் ஸ்பேஸில் வெக்டார் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தான் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸும் ஒரு ஆப்ரேட்டர் தான். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம ஃபங்க்ஷனும் சொல்லிக்கலாம், இல்லைன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா, டெஃபினேஷன் பாருங்கள். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், த வெக்டார் ஸ்பேஸ் வி ஓவர் எஃப் இஸ் செட் டு பி அண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தர் இஸ் டிஃபைன்ட் ஃபார் எனி டூ வெக்டார்ஸ் யூ கமா வி பிலாங்ஸ் டு வி, அண்ட் எலமெண்ட் யூ கமா வி இன் எஃப், அண்ட் எலமெண்ட் யூ கமா வின்னு படிக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ வெக்டார் ஸ்பேஸ் வியிலிருந்து நம்ம பேர் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்துப்போம். ஸோ அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இது வந்து இன்னர் ப்ராடக்ட் அப்படின்னு படிக்கணும். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா, ஸோ யூ கமா வி பிலாங்ஸ் டு வி அண்ட் எலமெண்ட் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி இன் எஃப் சச் தட், இந்த இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வி இருக்கு இல்லைங்களா, இது வந்து த்ரீ ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து வெக்டார் ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப்னு எடுத்துக்கிறோம், அந்த வெக்டார் ஸ்பேஸை தான் நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வெக்டார் ஸ்பேஸில் நமக்கு வெக்டார்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் ரெண்டு வெக்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், யூ கமா வி இஸ் பிலாங்ஸ் டு வி அண்ட் எலமெண்ட், இது வந்து இன்னர் ப்ராடக்ட்கான நொட்டேஷன். ஓகேங்களா, ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி இன் எஃப், அதாவது எப்பயுமே நம்ம ஒரு வெக்டார் ஸ்பேஸில் ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் நமக்கு எங்கே இருக்கும், வெக்டார் ஸ்பேஸில் தான் இருக்கும். ரெண்டு வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு எங்கே தான் இருக்கும், அந்த வெக்டார் ஸ்பேஸ் வீல தான் இருக்கும், அது வெக்டாராக தான் நமக்கு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அதனால தான் அது வெக்டார் ஸ்பேஸ்லேயும் இருக்கும். ஆனால் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அந்த ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்கேலாராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இன்னர் ப்ராடக்ட் யூக்கமாக வி இன் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபீல்டில் எல்லாமே என்னவாக இருக்கும், ஸ்கேலார்ஸ் தானே இருக்கும். ஸோ அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வந்து நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், ஸ்கேலாராக தான் கிடைக்கும். ஓகேங்களா, அதனால இன் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ வெக்டார் ஸ்பேஸில் ரெண்டு வெக்டார்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் போடும்போது அது ஸ்கேலாராக தான் நமக்கு ரிசல்டன்ட் இருக்கும். ஓகேங்களா, அதனால அது ஃபீல்டு எஃப்ல இருக்கும். ஓகே, சச் தட் ஃபஸ்ட்டு ஆக்சியம் பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வி ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் வி கமா யூ த ஹோல் பார். ஓகேங்களா, வேர் வி கமா யூ த ஹோல் பார் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆஃப் யூ கமா வி. ஓகேங்களா, ஸோ இப்போ யூ கமா வியுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் வந்து வி கமா யூ த ஹோல் பார். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி டினோட் பண்ணுவோம், ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு டினோட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஏ ப்ளஸ் ஐபி இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அந்த மாதிரி தான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்னும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஏ ப்ளஸ் ஐபின்னா அதை கான்ஜுகேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஏ மைனஸ் ஐபின்னு போடுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ பாசிட்டிவ் சைன் இருந்தால் நெகட்டிவ் சைன் போடுவோம், நெகட்டிவ் சைன் இருந்தால் பாசிட்டிவ் சைன் நம்ம போடுவோம். ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னா கான்ஜுகேட் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அடுத்த ஆக்சியம் பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா யூ, அதாவது சேம் வெக்டாருக்கு நம்ம இன்னர் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் சேம் வெக்டார் யூ கமா யூக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அது எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னா அந்த வெக்டாரே ஜீரோவாக இருக்கும் போது தான். ஓகேங்களா, ஸோ இஃப் ஒன்லி இஃப் யூ ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ யூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா தான் அந்த இன்னர் ப்ராடக்ட்டும் நமக்கு ஜீரோவாக கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஆக்சியம் பேர் பாசிட்டிவ் டெஃபினிட். ஓகேங்களா, தேர்ட் ஆக்சியம் பாருங்கள், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி கமா டபுள்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ கமா டபுள்யூ, அதாவது இங்கே இருக்கிற ஆல்ஃபா நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆல்ஃபா யூ கமா டபுள்யூ. ஓகேங்களா, ப்ளஸ் இங்கே பீட்டா இருக்கா அதை வெளியே எடுத்துட்டு வி கமா டபுள்யூ,
Okay, so the axiom ku peru linearity. Okay, ingla. So for any u comma v comma w is belongs to V, and alpha comma beta enge irukum field F la irukum. So in the inner product space porutha varaikum and the field eppadi irukum appadina real numbers a irukum appadina complex numbers a irukum. So in the function u comma v vandu three axioms a satisfy pannirchu appadina vector space V vandu nama inner product space solluvom. Inner product space eppadi denote pannuvom appadina இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். எப்படி வாசிக்கணும் அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வி அப்படின்னு வாசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும் நம்ம. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து நோட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஆக்சியம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதுவே இது செகண்ட் கோஆர்டினேட்டில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சியம் எப்படி வரும் அப்படின்றது நம்ம அந்த நோட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நோட் பாருங்கள். இஃப் எஃப் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ ஃபீல்டு வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இதை நம்ம செக் பண்ண போகிறோம். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ. ஸோ செகண்ட் கோஆர்டினேட்டில் நம்ம இந்த ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூவை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஆக்சியமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா யூ கான்ஜுகேட் இல்லை ஹோல் பார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஆக்சியம் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் ஆர்கியூமெண்ட் ஃபஸ்ட்டாக எழுதணும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத செகண்டாக எழுதணும் இல்லைங்களா? ஸோ எழுதிட்டு இந்த ஹோல் பார் போட்டுக்கணும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்சியம் த்ரீ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சியம் த்ரீ நம்ம என்ன பார்த்தோம்? ஆக்சியம் த்ரீ பாருங்கள். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி கமா டபிள்யூ அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்னர் ப்ராடக்ட் யூ கமா டபிள்யூ ப்ளஸ் பீட்டா இன்னர் ப்ராடக்ட் வி கமா டபிள்யூன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன வரும்னு பாருங்கள். காஞ்சுகேட் அப்படியே நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே இன்னர் ப்ராடக்ட் ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ கமா யூக்கு பதிலாக ஆல்ஃபா வழி எடுத்துட்டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா யூன்னு எழுதலாம், ப்ளஸ் பீட்டா வழி எடுத்துட்டு இன்னர் ப்ராடக்ட் டபிள்யூ கமா யூ அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம், ஸ்கூலில் வழியே படிச்சிருப்பீங்க. அதாவது காஞ்சுகேட் ஆஃப் சம் ஈக்குவல் டு சம் ஆஃப் காஞ்சுகேட்ஸ் நம்ம எழுதலாம். அதே மாதிரி காஞ்சுகேட் ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் காஞ்சுகேட்டாக எழுதலாம் இல்லைங்களா? ஸோ அதன்படி நம்ம என்ன பண்ணலாம், இந்த காஞ்சுகேட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ ஆல்ஃபா பார் இன்டூ இன்னர் ப்ராடக்ட் வி கமா யூ ஹோல் பார் ப்ளஸ் பீட்டா பார் இன்னர் ப்ராடக்ட் டபிள்யூ கமா யூ த ஹோல் பார். ஓகேங்களா? இந்த ஆல்ஃபா பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இங்கே இன்னர் ப்ராடக்ட் வி கமா யூ த ஹோல் பார்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆக்சியம் ஒன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இன்னர் ப்ராடக்ட் வி கமா யூ த ஹோல் பாரை வந்து யூ கமா வின்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ யூ கமா வின்னு எழுதிக்கிறோம். ஓகே. சிமிலர்லி இங்கே பீட்டா பார் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இந்த இடத்துல இன்னர் ப்ராடக்ட் டபிள்யூ கமா யூ த ஹோல் பாரை நம்ம என்ன பண்ணலாம், இன்னர் ப்ராடக்ட் யூ கமா டபிள்யூன்னு எழுதலாம். ஓகேங்களா? தெர்ஃபோர் இன் அ காம்ப்ளெக்ஸ் ஃபீல்ட் இன்னர் ப்ராடக்ட் யூ கமா ஆல்ஃபா வி ப்ளஸ் பீட்டா டபிள்யூ ஈக்குவல் டு ஆல்ஃபா பார் இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வி ப்ளஸ் பீட்டா பார் இன்னர் ப்ராடக்ட் யூ கமா டபிள்யூ. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆல்ஃபா வெளியே வரும்போது நமக்கு வந்து அந்த காஞ்சுகேட்டோட வெளியே வரும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி யூ கமா வி இன்னர் ப்ராடக்ட் யூ கமா வின்னு போட்டுருவோம், இன்னர் ப்ராடக்ட் யூ கமா டபிள்யூ நம்ம எழுதிடுவோம். இந்த செகண்ட் ஆர்குமெண்ட்டில் அந்த ஆல்ஃபா பீட்டா இருந்துச்சு அப்படின்னா வெளியே வரும்போது நமக்கு பாரோட வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா பார் ப்ளஸ் பீட்டா பார் அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் நோட் பாருங்கள். இஃப் எஃப் இஸ் தி ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தென் இன்னர் ப்ராடக்ட் யூ கமா யூ இஸ் ரியல். ஸோ ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னும் போது யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் இன்னர் ப்ராடக்ட் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரியல் நம்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். எ ரியல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அன் ஈக்குவலியன் ஸ்பேஸ். அதாவது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீல்டு வந்து ரியல் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா ஈக்குவலியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுவே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபீல்டு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸை வந்து நம்ம யூனிட்டரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் டெஃபினேஷன் பார்த்தோம். ஸோ டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும் நம்பர். அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.